பச்சை பசேல் என்ற இந்த மலைப்பகுதி கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள இரவிக்குளம் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம். மேகங்கள் தரையில் தவழும் இந்த அழகிய இடத்தில் சாலையோரத்தில் தடுப்புகள் மீது அமர்ந்திருக்கும் இவர்கள் பொழுதுபோக்க வந்தவர்கள் அல்லர். ராஜமலை எஸ்டேட் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் இவர்கள். சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் பயணப்பட்டு இரவிக்குளம் வந்து ஆன்லைனில் பாடம் படித்துவிட்டு செல்கின்றனர் இவர்கள். ராஜமலை பகுதியில் இணையதளத்திற்கான சிக்னல் கிடைக்காததால் கடந்த பல மாதங்களாக இந்த சிரமத்தை மாணவர்கள் சந்தித்து வருகின்றனர். அங்கே ராஜமலையில் ரேஞ்ச் இல்லாதனால இங்கே வந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு போவோம். 6 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மார்னிங் ஆட்டோவில் வந்துடுவோம், ஈவினிங் நாங்கள் நடந்தான் போனோம். மழை அப்போ கஷ்டமாக இருக்கும், நாங்கள் மிஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆன்லைன் கிளாஸுக்கு வந்துருக்குறாங்க, மேலே 6 கிலோமீட்டர் இருக்குது எங்கள் வீடு. அங்கேருந்து வரும்போது வண்டியில் வந்துடுவோம், இங்கேருந்து போகும்போது நடந்து தான் போகணும். அங்கே நெட்ஒர்க் இல்லாதனால நாங்கள் இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே நெட்ஒர்க் இருந்தாலுமே இங்கே ஸ்லோ தான். நமக்கு அங்கே ரெடி பண்ணாங்கன்னா அங்கே வீட்டிலேயே ஆன்லைன் கிளாஸ் படிக்கலாம். இங்கே வந்து போகிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மலையிலலாம் ரொம்ப கஷ்டம்தான் போயிட்டு வர்றதுக்கு. ராஜமலை பகுதியில் மலையாளிகள் தமிழர்கள் சரிபாதி எண்ணிக்கையில் வசித்து வருகின்றனர். இணையதள வசதிக்கான சிக்னலும் கிடைக்காமல் போகிறது என்கிறார்கள் இந்த மாணவர்கள். காலையில் ஆட்டோவில் வந்து மாலையில் 6 மணி வரை செல்போனில் பாடம் படித்துவிட்டு பின்னர் மாலையில் நடந்து வீடு திரும்புகின்றனர். ഞങ്ങള് രാവിലെ നേരത്തെ വരും, തിരിച്ചു പോകാൻ നേരത്തെ കുറേ സമയമൊക്കെ ആകും. പിന്നെ സാഹചര്യം ഒന്നും ഇല്ലാത്തതുകൊണ്ട് ഞങ്ങൾ നടന്നേനെ പോവും. അവിടെ റേഞ്ച് ശരിക്കും കിട്ടത്തില്ല, അപ്പോൾ കറണ്ടൊക്കെ പോയാൽ പോലും അവിടെ ടവർ കട്ടായി പോവും. പിന്നെ ഞങ്ങൾക്ക് ഇവിടെ മഴ വന്ന് പഠിക്കുന്നതുകൊണ്ട് അത്യാവശ്യം ക്ലാസ്സൊക്കെ അറ്റൻഡ് ചെയ്യാൻ പറ്റും, പക്ഷേ എന്നാലും ഈ മഴയത്തൊക്കെ അറ്റൻഡ് ചെയ്യാൻ ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാണ്. ഇടയ്ക്കിടയ്ക്ക് റേഞ്ചൊക്കെ പോവും, കുറേ ക്ലാസ്സൊന്നും അറ്റൻഡ് ചെയ്യാതെ ആയിപ്പോവും. അങ്ങനെ കുറേ ബുദ്ധിമുട്ടുകളൊക്കെ ഉണ്ട്. நாளொன்றுக்கு 12 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஆன்லைன் பாடம் படிக்கும் தங்களது சிரமங்களை மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொள்ள வேண்டும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ராஜமலை பகுதியில் செல்போன் கோபுரங்கள் மற்றும் வைஃபை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். ராஜமலை பகுதி தேவிக்குளம் தொகுதிக்கு உட்பட்டதாகும். தேவிக்குளம் சட்டமன்ற எம்எல்ஏவாக அண்மையில் பதவியேற்ற தமிழரான ஏ ராஜா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.